இன்னைக்கு நம்ம வந்து திருக்குறள் ஒழுக்கமுடைமை மூணு குறள் பார்க்க போறோம். குறள் 131. ஒழுக்கம் விழுப்பந்தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதோட பொருள் என்னன்னா, ஒழுக்கம் எல்லாருக்கும் ஒரு மேன்மையான விஷயம். அந்த ஒழுக்கம் தான் நம்ம உயிரை விட மேலானது. குறள் 133. ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். இந்த குறளுக்கு பொருள் என்னன்னா, நம்ம வந்து ஒழுக்கமா இருந்தாதான் நம்மளை வந்து ஒரு உயர்ந்த குடி பிறப்பா பார்ப்பாங்க. அதுவே நம்ம ஒழுக்கத்தை தவறிட்டோம்னா நம்மளை வந்து ஒரு இல்லிகுடி பிறப்பா நம்மளை பார்ப்பாங்க. நன்றிக்கு வித்தாகம் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். குறள் 138. இந்த குறளுக்கு பொருள் என்னன்னா, நம்ம நல்லொழுக்கத்தோடு இருந்தோன்னா நம்மளுக்கு ஒரு இன்பமான நல்வாழ்க்கை கிடைக்கும். அதுவே நம்ம தீய ஒழுக்கத்தோடு இருந்தோன்னா நம்மளுக்கு ஒரு துன்பம் தான் நமக்கு எப்போதுமே இருக்கும். நன்றி, வணக்கம். என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. பாய்.